டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் சாப்டர்லேருந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த டேட்டா அப்ச்ராக்ஷனுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இங்கே அந்த எக்ஸாம்பிள் ஒரு கார் எடுத்திருக்கோம் நமக்கு தெரியும் கார் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னால் ஒரு ரியல் டைம் என்டிட்டி தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம் ஒரு கார் ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம் இல்லை ஒரு பென் ஆப்ஜெக்டாக இருக்கலாம் பென்சில் எரேசர் ட்ரீ ஒரு பேர்சன் எது வேணாலும் நம்ம ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம இந்த எக்ஸாம்பிளில் காரை தான் ஆப்ஜெக்டாக எடுத்திருக்கோம் இப்போ இந்த காரை வந்து ஒரு டிரைவர் டிரைவ் பண்ணணுன்னா அந்த டிரைவருக்கு கண்டிப்பாக காரை டேர்ன் ஆன் பண்ண தெரியணும் டேர்ன் ஆஃப் பண்ணுறது தெரியணும் அப்புறம் ட்ரைவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது தெரியணும் காரை பிரேக் போட தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றபடி கியர் சேஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இதுதான் கார் டிரைவருக்கு மெயினாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதை தவிர கார் டிரைவ் பண்ணும்போது இந்த கார் எப்படி ரன் ஆகுது இதோட இன்னர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது இந்த என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்புறம் இந்த கார் என்ன மெட்டீரியலால் மேக் பண்ணியிருக்காங்க இந்த இன் டெப்த் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிய வேணுன்னால் அவசியம் கிடையாது ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஒன்லி த எசென்சியல்ஸ் ஐ அண்ட் ஹைடிங் த டீட்டெயில்ஸ் அஸ் அப்ச்ராக்ஷன் அப்ச்ராக்ஷன்னா மெயினாக யூஸருக்கு தேவையான மெயின் திங்ஸை மட்டும் ப்ரொவைட் பண்ணுறது தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அதோடய இன்னர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லி ஹிடனாக இருக்கும் ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஓன்லி த எசன்சியல்ஸ் அண்ட் ஹைடிங் த டீட்டெயில்ஸ் இஸ் நோன் அஸ் அப்ட்ராக்ஷன் ஆப்ஜெக்ட்டோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க கார் பென் பென்சில் பீப்பிள் எரேசர் எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட்டோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே ஒவ்வொரு ப்ரோக்ராமரும் அந்த ஒவ்வொரு கோடும் அந்த இன்டெப்த்தாக போய்ட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது ப்ரோக்ராமர்ஸ் நீ நாட்டு ஒரி அபட் ஹவு கோட் இஸ் இம்ப்ளிமெண்டட் ஒவ்வொரு ப்ரோக்ராமரும் அந்த ப்ராஜெக்டோடைய பர்பஸ் என்ன அந்த ஆப்ஜெக்டோடைய பர்பஸ் என்ன அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் தே ஜஸ்ட் நோ வாட் இட் டஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு குரூப்பில் டென் மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த டென் மெம்பர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த அதில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸும் அந்த ப்ராஜெக்டோடைய இன்டெப்த் லைன் ஆஃப் கோடை வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த ப்ராஜெக்டோடைய மெயின் அப்ட்ராக்டை தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப் அப்சிராக்ட்னா மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அதான் இங்கே சொல்கிறாங்க திஸ் இஸ் எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் வென் செவரல் பீப்புள் ஆர் டூயிங் ஏ ப்ராஜெக்ட் இயர் ப்ராஜெக்ட் ரெஃபர்ஸ் த ப்ரோக்ராமிங் ப்ராஜெக்ட்னா ஒன்றும் இல்லை அந்த ப்ரோக்ராம்ஸ் தான் ப்ராஜெக்ட்னு சொல்கிறோம் வித் டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் யுவர் குரூப் மெம்பர்ஸ் ஓன் ஹாவ் டு ரீட் த்ரூ எவ்ரி லைன் ஆஃப் யுவர் கோட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த ப்ராஜெக்ட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா மாடுலாரிட்டியாக டிவைட் பண்ணுறாங்க அந்த ப்ரோக்ராமை மாடியூல்ஸாக டிவைட் பண்ணுறாங்க எதுக்காக ஒரு ப்ரோக்ராமை மாடியூலாக டிவைட் பண்ணுறாங்கன்னா அது டீபக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் கோடு ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதனால தான் ஒரு ப்ரோக்ராமை என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன மாடியூல்ஸாக டிவைட் பண்ணுவாங்க சப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட்ஸ் மாடியூலாரிட்டி மாடியுலாரிட்டி மீன்ஸ் ஸ்பிளிட்டிங் த ப்ரோக்ராம் இன்ட்டு மெனி மாட்யூல்ஸ் இங்கே ஒரு ப்ராஜெக்டோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு ப்ராஜெக்ட்னா ஒன்றும் இல்லை ப்ரோக்ராம்ஸ் தான் ப்ராஜெக்ட் இங்கே ப்ராஜெக்ட் நேம் ஆன்லைன் ரயில்வே டிக்கெட் ரிசர்வேஷன் இது வந்து ஃபைவ் மாடியூல்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடியூல் ட்ரெயின் டீட்டெயில்ஸ் அண்ட் ஷெடியூல் மாட்யூல் டிக்கெட் ரிசர்வேஷன் மாடியூல் பேமெண்ட் அண்ட் பில்லிங் மாடியூல் டிக்கெட் கேன்சலேஷன் மாடியூல் இப்போது இதெல்லாம் வந்து அப்டிராக்சன் மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்டோட மெயின் இம்பார்ட்டன்ட் அப்ச்ராக்ஷன்ஸ் இப்போது இந்த குரூப்பில் இருக்கிற ப்ராஜெக்ட் மெம்பர்ஸுக்கு இந்த ஒவ்வொரு மாட்யூல்ஸோட மெயின் இம்பார்ட்டன்ட் அப்ச்ராக்ட் பற்றி மட்டும் தெரிஞ்சால் போதும் அதில் இன்டெப்த்தாக ஈச் அண்ட் எவரி கோடிங் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது மாதிரி நெக்ஸ்ட்டு கார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் இந்த கார் ஆப்ஜெக்டில் த்ரீ மெயின் இம்பார்ட்டன்ட் அப்ட்ராக்ஷன்ஸ் எடுத்துருக்கோம் ஸ்டார்ட்டு டிரைவ் ஆக்சிலரேட் ஸோ இதோட இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லி யூஸர்கிட்டேருந்து ஹிடனாக இருக்கும் ஒவ்வொரு லைன்ஸ் ஆஃப் கோடு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு அதை எப்படி டெவலப் பண்ணியிருக்கோம் இன்டெப்த்தாக அந்த கோட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபுல்லி யூஸர்கிட்டேருந்து மறைஞ்சிருக்கும் ஸோ யூஸர் தெரிஞ்சிருக்க வேண்டியது எப்படி ட்ரைவ் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி ஆக்சலரேட்டர் யூஸ் பண்ணணும் இந்த மெயின் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சுருக்கணும் இதுதான் டேட்டா அப்ச்ராக்ஷன் சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம இதோட சம்மரி பார்க்கலாம் நம்ம இந்த டாப்பிக்கில் டேட்டா அப்ச்ராக்ஷன்னால் என்னென்னு பார்த்துருக்கோம் அதோட டெஃபினிஷன் தான் இது த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஓன்லி த எசென்சியல்ஸ் அண்ட் ஹைடிங் த டீட்டெயில்ஸ் இஸ் நோன்எஸ் அப்ச்ராக்ஷன் அப்ட்ராக்ஷன்னா அதோடய மெயின் இம்பார்ட்டன்ட் எசென்சியல் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணணும் அதோடய இன்னர் இம்ப்ளிமெண்டேஷன் டெவலப்மெண்ட் பார்ட்ஸு கோடு பார்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லி ஹிடனாக இருக்கும் அதுதான் அப்ச்ராக்ஷன்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு ப்ராஜெக்ட் ஆன்லைன் டிக்கெட் ரிசர்வேஷன் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்புறம் கார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் தேங்க்யூ